பில்கிஸ் பானு வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் முன் விடுதலை ரத்து என உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தோட இந்த அதிரடியான தீர்ப்புனால குஜராத் அரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டு எடுத்துக்கலாமா? உச்சநீதிமன்றத்தை மோசடி செஞ்சுதான் குற்றவாளிகள் முன் விடுதலை செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் இந்த தீர்ப்பின் மூலம் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையில இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் பில்கிஸ் பானு என்கிற ஒரு சின்ன பெண், அவ அப்போ பாலியல் கூட்டு வன்கொடுமைக்கு மற்றவர்களோடு சேர்ந்து உள்ளாக்கப்பட்ட போது அவளுக்கு வயசு 17 19 போராட்டத்துக்கு பின்னாலதான் அதுல ஒரு தீர்ப்பு வந்தது. ஆனா இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம்னு நான் பாக்குறது, இந்த தீர்ப்பில் நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்த நீதிபதிகளோ சமூக செயற்பாட்டாளர்களோ மிகப்பெரிய அளவுக்கு ஆளும் கட்சியினரால் பாஜகவினரால் குறிவைக்கப்பட்டார்கள் என்பதை நீங்க மறந்துவிட கூடாது. தஹில் ரமானின்னு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தார், அவரை மணிப்பூருக்கு மாத்துனாங்க. ஏன் இங்க கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க மகாராஷ்டிரால இருக்கும்போதுதான் இந்த வழக்குல இந்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படாத 2 இருந்தாங்க, போலீஸ்காரரும் மருத்துவரும். அவங்களையும் சேர்த்ததுனால அவங்களுக்கு வன்மம் இருந்தது, மணிப்பூருக்கு அனுப்புனாங்க, சிபிஐ கேஸ் போட்டாங்க, பிறகு சிபிஐ இல்லைன்னு சொல்லிச்சு. இன்னொரு பெயர், இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் அந்த பெண்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அது தாங்க முடியல. இங்க தீஸ்தா சத்ரால்வத் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர் இந்த வழக்கை தொடர்ச்சியாக அவர் நடத்துவதற்கு காரணமாக இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய அந்த அரசு சாரா அமைப்பு குறிவைக்கப்பட்டது, அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார், அவருடைய பெயிலை ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. உண்மையில சொல்ல போனா இந்த பில்கிஸ் பானு என்கிற ஒரு பெண், பொதுவா இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் வெளியில வர்றதில்லை போறதில்லைன்னு இருந்தபோது கூட, நீங்க ஒரு விக்டிம் இந்த மாதிரியான விஷயத்துல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லுவதற்கு கூட அஞ்சுவார்கள், பாலியல் சீண்டலை சொல்றதுக்கு கூட அஞ்சுவாங்க. நான் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகப்பட்டேன், என்னை சீரழித்தவர்கள் இந்த குற்றவாளிகள் என்று காட்டியதும் இல்லாமல் நீதிமன்றத்தை மோசடி செஞ்சு அவங்க வெளியே கொண்டு போகும்போது இவ்வளவு தைரியத்தோடு இருக்கிற பெண்ணை நான் உண்மையில பார்ப்பது அரிது என்றுதான் சொல்லுவேன். முதல்ல அவருக்கு பாராட்டு, ரெண்டாவது அவங்க இதெல்லாம் தொடச்சு தூக்கி போட்டு போவாங்க. இதை விட ஒரு பெரிய கிரைமை உருவாக்குவதன் மூலம் இந்த கிரைம் ஒன்றும் இல்லைங்கிறது பண்ணுவாங்க. நீங்க வந்து நம்முடைய நீதிமன்றங்கள் அல்லது இதை பத்தி பேசுறவங்க என்னெல்லாம் நியாயம் வச்சாங்கிறலாம் பார்க்க முடியும். இவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், எனவே இவங்க வந்து தப்பெல்லாம் பண்ணாதவங்கன்னு நியாயப்படுத்தினவங்க இருந்தாங்க. நீதிமன்றங்களும் கூட உரிய காலத்தில் தலையிட்டு இருக்கணும். இப்ப மீண்டும் அவர்கள் அனுப்பப்பட்டிருப்பது என்பது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்த மக்களுக்கு அங்கும் இங்குமாக ஒரு சில விஷயங்களில் ஒரு அந்த நம்பிக்கையை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இது உதவுது என்றுதான் பார்க்க முடியுது. நீங்க இந்த இதுல நான் இன்னொருத்தர் பேரை விட்டேன், நீதிபதி KM ஜோசப். அவர் சொல்லும் போது சொன்னார், இந்த வழக்கு அவர் முன்பு முடிக்கப்படக்கூடாது என்பதற்காக காலம் தாழ்த்தினார்கள். அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னால கடைசி சிட்டிங்ல சொன்னது, ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த வழக்கில் நான் இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று முடிவு செய்கிறார்கள் என்று காட்டமாக குறிப்பிட்டார், வேதனையோடு குறிப்பிட்டார். இன்றைக்கு அவருடைய வேதனைக்கும் ஒரு முடிவு வந்திருக்கிறது. இந்த விஷயத்துல யாரெல்லாம் நியாயம் கிடைப்பதற்காக போராடினார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலாவது ஏதாவது ஒரு வகையிலாவது பழிவாங்கப்பட்டு இருக்கிறார்கள், அவமானப்பட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி என்று பில்கிஸ் பானு இல்ல, இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி என்று நான் பாக்குறேன். தேர்தலை பொறுத்தளவுல நீங்க கேட்டது மாதிரி அவங்க இப்ப ஏற்கனவே சொல்றாங்களே, நேற்று குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல எல்லாரும் முதலீடு கொண்டு வர்றேன்னு சொன்னாங்க. பியூஷ் கோயில் என்ன பேசிட்டு இருந்தா, இங்க நாங்க ராமர் கோயில கட்டுறேன்னு பேசிட்டு இருந்தாரு. எனவே வந்து அவர்களுடைய முதலீடு உண்மையில் மதமோ ஆன்மீகமோ இல்ல, மதம் ஆன்மீகம் என்கிற பெயரில் மக்களை பிளவுபடுத்துவதன் மூலம் வெற்றி பெறுவது, வேற என்ன செய்யலாம்னு அவங்க யோசிப்பாங்களே தவிர இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது அவங்க டிஎன்ஏல இருக்கிற விஷயம், குற்றவாளிகளை காப்பாற்றுவது என்பது என்று சொல்லணும். உண்மையில் பில்கிஸ் பானுவை கொண்டாட வேண்டும்.